அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான வீட்டுக்கு தேவையான ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது எதில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூக்கி போடுற ஒரு வேஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டை வச்சு தான் செய்ய போகிறோம். ஒரு சின்ன டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர், இதுவும் நம்ம வீட்டில் நிறையாவே இருக்கும் வேஸ்ட்டாக போகிற அந்த ஒரு விஷயந்தான். அந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ இல்லை வந்துட்டு பென்சில் இருந்தாலும் பென்சில் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி ஒரு 10-15 ஸ்டிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி வச்சு நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் செய்யலாம். வந்து நம்ம நிறைய எக்ஸ்பென்சிவாக காசுலாம் போட்டு வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்டையும் வச்சுட்டு கொஞ்சம் நமக்கும் டைம் பாஸாக சூப்பராக செய்யலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த வேஸ்ட் பாக்ஸ், அது இந்த மாதிரி பாக்ஸ் தாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை எந்த மாதிரி பாக்ஸ் கிடைச்சாலும் ஓகே. இதை எடுத்துகிட்டு இந்த சைடெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ரொம்ப வளவலன்னு போகும்னு சொல்லிட்டு தான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சரியாக இருக்காது, ஏன்னா அன்னீவனாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ தடவிட்டு இந்த மேலே வெட்டின அதே அந்த முடி மாதிரி இருக்கிற அந்த பகுதியை வந்து இதில் வச்சு அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிடும். பேஸ் ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயிட் செல்லோடப் எடுத்து ஒயிட் செல்லோடப் அப்படியே அது மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிவிடுவோம். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஒயிட் செல்லோடப் வந்து ஒட்டுறோம். ஒயிட் செல்லோடப்பை 4 பக்கமும் ஒட்டிடலாம். 4 பக்கமும் ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு இது கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிசைன் யோசிச்சு வச்சுருந்தேன், பட் ஆனால் அது வந்து வந்தது வேறு ஒரு டிசைனாக வந்தது. ஸோ எனக்கு இது மாதிரி ஸ்டிக்கை வந்து வச்சுட்டு இது நல்லா வந்து கட் பண்ணிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், உங்களுக்கு என்ன தோணுதோ எப்படி டிசைன்ஸ் வேணும்னு நம்ம மைண்ட் சொல்லுதோ அதுபடி தான் செய்ய போகிறோம். நம்ம இது இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ நான் இந்த மாதிரி வந்து கரெக்டாக அது மாதிரி வெட்டி அதை ஃபுல்லாக வந்து அப்படியே அந்த பாக்ஸ் ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டியாச்சு. ஏற்கனவே நான் வந்து ஃப்ளவர் வாஷ் வந்து பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்கும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதான் வெயிட்லெஸ்ஸாக நமக்கு வந்து பைசா செலவில்லாமல் சும்மா அந்த க்ளூக்கெலாம் ஒன்றும் பெருசாக நம்ம வந்து செலவு பண்ணிட போகிறதில்ல. வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சே செய்ய போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறமா நான் வந்து அக்ராலிக் பெயிண்ட் தான் எடுத்திருந்தேன், பட் அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி ஓகே இதை வந்து பெயிண்ட் பண்ணிட்டா கொஞ்சம் ஷைனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன். பட் அக்ராலிக் பெயிண்ட் இருந்ததுன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் அடித்தாச்சு. அங்கங்கே சின்ன சின்ன பேட்ச் இருக்கா, அதை அப்போ வந்து ஃபைனல் டச்சில் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து இதை இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பண்ணணும். எல்லாமே அவங்கவுங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும் அது பாரு. ஸோ எனக்கு இது மாதிரி வந்து ஒரு லேஸ் வந்து நான் முன்னாடி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டிச்சிங் விட்டுட்டேன். அந்த ஸ்டிச் பண்ணப்போ இருந்த பேலன்ஸ் அந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு இப்போ இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த குச்சி தாங்க. இந்த குச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா லிச்சி பழம் வாங்கினோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிச்சி பழத்தோட குச்சிங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளை கிளைகளாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் அதை எதுக்காக வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருந்தேன். அது இப்போ இந்த ஐட்டம்க்கு வந்து யூஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்ததும் பார்த்திங்கன்னா இதில் வர்றதும் பார்த்திங்கன்னா இந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா செரி பழம் சாப்பிட்டுட்டு அந்த சீடு பார்த்திங்கன்னா அந்த விதை பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். நம்ம சீதோஷ்ணத்துக்கு இது முளைக்காது. ஸோ அதனால் வந்து நான் டெக்கரேட்டிவ்க்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து காய வச்சு வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இதுக்கு செட் ஆச்சு. ஸோ அது ரெண்டுமே வந்து லிச்சி பழம் ப்ளஸ் செரி பழம், அதில் குச்சி, இதில் வந்து விதை. ஸோ அதை எடுத்து அதை வந்து நல்லா 4 பக்கமும் ஒட்டிட்டோம் அப்படின்னா அது ஒரு பூ மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். ரொம்ப அழகாக கன்வெர்ட் ஆச்சு. இது மாதிரி வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூகன் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஃபெபிக்கால் இருக்கு இல்லையா, அதை கூட வச்சு க்ளூ வச்சு கூட ஒட்டலாம். கொஞ்சம் என்ன லேட் ஆகும், இதுனா உடனே ஸ்டிக் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் எப்போயோ வாங்கி வச்சுருக்கேன். க்ரியேட்டிவாக எப்போயோ ஏதோ ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்தது. இப்போ எல்லாத்தையும் வெளியிலெல்லாம் தோண்டி எடுத்து அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லீஃபை பார்த்தீங்கன்னா ரோஜா இல மாதிரி இருக்கும். இது வந்து எப்போ வாங்கினேன்னு எனக்கே சரியாக ஞாபகம் இல்லை. ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நோண்டி பார்த்தப்ப இதெல்லாம் வந்தது. சரி சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பூ பார்த்திங்கன்னா நான் மெட்ராஸ் போயிருந்தப்போ ஜெயச்சந்திரனில் வந்து வாங்கினேன். இந்த பூ வந்து 20 ரூபா தான் மொத்தமாக. நான் வேறு ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன், பட் ஆனால் இதுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆச்சு. அதை அப்படியே உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பூ வச்சே பண்ணியாச்சு. இதை வந்து எடுத்து ஜஸ்ட் அந்த லிச்சி பழத்தோட கிளைகளை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுற மாதிரி. அதை வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. இதோட ஃபைனல் டச் வந்து அதாவது இந்த ஸ்டிக்கு ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா என் வீட்டில் இருக்கிற பீன் பேக்லேருந்து தெரியாமல் சுட்டது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏற்கனவே இது மாதிரி வந்து பொங்கல் பானை இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதனால் பீன் பேக்லேருந்து கொஞ்சம் சுட்டு எடுத்துட்டேன். அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் வச்சுட்டு, ஏன்னா இது வந்து ஸ்டிக் ஆகணும் இல்லையா, ஸோ பேப்பர்ஸ்லாம் வந்து உள்ளே நல்லா வச்சு போட்டுட்டு கொஞ்சம் கம்மு போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பீன் பேக்கோட அந்த பீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் ஃபிப்பிக்கால் போட்டு திருப்பியும் அந்த பீன் பேக்கோட அந்த இதை போட்டுவிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்டிக்கில் அங்கோ நிங்கோன்னா ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபைனலாக சூப்பராக இருந்தது. என்னோடய டிவியோட அந்த இதுக்கிட்ட வச்சுக்கிட்டேன், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது கடைசியாக ஃபைனல் டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த காப்பர் கலர்லாம் பண்ணி கடைசியாக பிங்க் எடுத்து அப்படியே வச்சு அடிச்சு விட்டுட்டேன். அது பார்க்குறப்ப நல்லா ஒரு ஹை லுக்காக சும்மா சூப்பராக இருந்தது நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கண்டிப்பாக என்கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விங்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.